பாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யசோடையானா. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, குட்டி ஸ்டோரியோட வந்திருக்கிறேன். குட்டி ஸ்டோரியா? நோ நோ நோ, அந்த கிறிஸ்மஸ் ஷோ அதுக்கு போகாதீங்க. கிறிஸ்மஸ் ஸ்டோரி இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டோரி, ரொம்ப மிராக்கலான ஒரு ஸ்டோரி. ஓகேவா? இப்போ கதைக்குள்ளார போகுமா? ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களா? இல்லைங்க. ஒரு ஊரில் ஒரு திருமண வைபவம் நடந்துட்டுருக்குது. அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டவங்க நிறைய பேர், பெண் விட்டார்கள், மாப்பிள்ளை விட்டார்கள், இன்னும் சுற்றுச்சூழல் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், வெளிநாட்டிலேருந்து வந்து திருமண வைபவத்துக்கு வந்திருந்தாங்க. ஓகே, இப்போ திருமண வைபவம் நல்ல ஜாலியாக அப்படி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. திருமண வைபவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த திருமண வைபவம் நடந்த ஃபோட்டோஸ்கள் இருக்குது தானே, அது எல்லாரும் அப்படி அங்கே எங்கள்கிட்ட இப்படி இஷ்யூ ஆகுது, எல்லாரும் போகுது, எல்லோரும் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பார்க்குறாங்க. இப்படி பார்த்து ஒரு நம்பர் அதில் இருக்கிற ஒரு பெண்மணியை பிடிச்சி போய் அவங்கள போய் சந்திப்போம், அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த திருமண வைபவம் நடந்த ஆக்கள்கிட்ட, பெண் வீட்டார்ட்டையும் மாப்பிள்ளை விட்டார்ட்டையும் பற்றி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. ஓகே, அவங்க இவங்க தான் இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பெண் வீட்டார் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை விட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த பெண்மணியை தெரியும். இவங்க இந்த நபர் இவங்களை தேடி வர போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பெண் வீட்டார் சொல்கிறாங்க, இல்லைங்க அது சரி வராது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நபர் சொல்கிறார், ஏன் சரி வராது, என்ன சரி வராது அப்படின்னு, இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ அப்படி மனுப்புறாங்க. இருந்தாலும் இந்த நபர் விடலை, இல்லை என்னதான் என்ன ஏன் அப்படி இவங்க அப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இல்லை நான் அவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி நம்புகிறேன், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், என்னை அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களும் இந்த பெண்மணியை பார்க்குறதுக்காக அடுத்தடுத்து அப்படியே ஒரு மூன்று நாலு ஃப்ரெண்ட்ஸோட உதவிகளோடு இந்த பெண்மணியை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. அங்கே நடந்த சம்பவம் என்ன? அந்த பெண்மணி எந்த நிலைமையில் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? அழகா பட்டு சாரி கட்டிட்டு, அழகா ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் பூசிட்டு, செக்க செக்க செக்கன்னு அப்படி இருக்கல. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இடுப்பு பெயினா இருந்துச்சு, கால் பெயினா இருந்துச்சு, கால் வீக்கம், இடுப்பு பிரச்சனை, கையில பிரச்சனை. அதாவது இந்த ஒரு பக்கம், இந்த அந்த இடது பக்கம் ஃபுல்லாக அவங்களுக்கு செயலிழந்து போன நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அது அந்த நபருக்கு தெரியாது. இவங்க இப்படி பார்க்க வர்ற சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து இலங்கையில் கண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப குளிர் பிரதேசம், ரொம்ப அருமையான பிரதேசம், அங்கே வந்து பள்ளிகளை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து கேரளா ட்ரீட்மெண்ட் செய்வாங்க, ஆயில் மசாஜ் செய்வாங்க, பத்து செய்து போடுறது, பாலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டீம் பாத் செய்வாங்க, எல்லாமே அங்கே கேரளா மூலிகை வைத்தவங்க தான். அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த பெண்மணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நபர் இவங்களை பார்க்க வர்றாங்க. அப்போ அந்த பெண்மணியின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலை, அவங்க உடுத்தியிருந்த ஆடை, அவங்களிடம் எந்த விதமான ஒரு வாசனை திரவியங்களும் எதுவுமே இல்லை. ஒயில், எண்ணெய், ஆயுர்வேத ஒயில், மனம், அந்த ஹேர் ஸ்டைல், அந்த ஹேர் ஸ்டைலில் அந்த கோழி வளர்க்குற மனம் தெரியுமா, கோழி வளர்க்குற மனம், அந்த மனம் தான் அவங்க ஹேர் ஸ்டைலில். பிகாஸ் அவங்க குளிக்க இல்லாது பச்சை தண்ணியில் குளித்தாங்கன்னு சொன்னால் அந்த ஒயில், அவங்க சாப்பிட்ற உணவு, ஆகாரம் அது அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது. அதனால் அந்த கேரளா ட்ரீட்மெண்ட், அந்த ஆயுர்வேத வைத்தியம் செய்கிறவங்க வந்து குளிக்கக்கூடாது. நான் சொல்ல வரேன் எப்படின்னு சொன்னால், அந்த ஒயில் அவங்க உடம்புல நிறைய சேரணும், அதுக்காக அவங்க வந்து பத்து நாள் அஞ்சு நாளைக்கு குளிக்க மாட்டாங்க. ஒயில் மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பத்து போடுவாங்க, கஷாயம் குடிப்பாங்க. அவங்களோட உணவு எல்லாமே மரக்கறி உணவாகத்தான் இருக்குது. இப்படி இவங்க இருக்கிற நேரம் இந்த நபர் வர்றாங்க இவங்களை சந்திக்கிறதுக்கு, இவங்களை பார்க்குறதுக்கு. முதல் சந்திப்பு அப்படி தான் நடக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க திரும்ப, அப்படி பண்ணி சொல்கிறாங்க, இது சரி வராது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, திரும்பவும் மூன்று வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அந்த பெண்மணியை தேடி திரும்ப வர்றாங்க. அந்த பெண்மணிக்கு நல்லதாக போயிட்டு அவங்க இப்போ ஸோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல அந்த பெண்மணி இருக்கிறாங்க. ஆமாங்க, இப்படித்தான் என் ஹஸ்பண்ட் என்னையும் பார்க்க வந்த ஃபர்ஸ்ட் டே. என் ஹஸ்பண்ட் என்னையும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் பார்க்க வந்தார். அவங்க நான் தான், அந்த பெண்மணி நான் தான், அந்த ஹஸ்பண்ட் இவங்க தான். அவருக்கு முன்னாடி நான் இதையே ஷேர் பண்ணலை அப்படின்னு சொன்னால்
அவர்கிட்ட கேட்டேன் இதை அப்படி நான் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு முடிக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கேமராக்கு முன்னுக்கு ஃபோட்டோவுக்கு வீடியோஸுக்கு எதுக்குமே அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் செய்கிறது நான் இப்படி காணொலியில் செய்கிறதுக்கு எனக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாமே கேமரா லைட் ட்ரிங்க் ஸ்டாண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, மொபைல் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த அதுக்கு மெனக்கிறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு அது வராது. அதனால் சொன்னாங்க எனக்கு முன்னுக்கு இதெல்லாம் சொல்லாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கு முன்னுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நபர் தான் என்னை கட்டின கணவர். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த காதல் காசு பணம் உடற்பருமன் வயசு ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம உணர்வுபூர்வமாக ஏற்பட்ட காதல், உணர்வுபூர்வமாக ஏற்பட்ட பந்தம் தான் எங்களுடைய காதல் திருமணம். இந்த காதலர் மாதத்தில் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் கணவருக்காக நான் இந்த பாடலை டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் கேட்க காத்திருக்கிறீங்களா அப்படின்னு அந்த பாடலையும் கேட்டுட்டு போங்க. இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொண்டதை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் நிச்சயமாக பதிவு செய்யுங்க. அது இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இப்படி இப்படி தான் காரை பார்த்து, பைக் பார்த்து, ஐஃபோனை பார்த்து, அவங்களோட ஜாப் ப்ரொஃபஷனல் ஒர்க் இன்கமிங் இதை வச்சு ஒரு லவ் ஒரு காதல் திருமணம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வராது, அதில் வராது. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வர்றவங்களுக்குள்ள காதல் இருக்குது தானே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் செம்மையாக இருக்குதோ? ஆமாம், அதுவும் எனக்கு தெரியும், அதுவும் நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால் இந்த பேலன்ஸிங்கை பார்த்தீங்க தானே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த இதுதான் எங்களுடைய சீக்ரெட், இதுதான் எங்களுடைய சீக்ரெட். இன்றைக்கி நான் எனக்கு இடுப்பு வலி இல்லை, எனக்கு கால் வலி இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணினேன், பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் செய்தேன், நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். ஆண்டவர கிருமையால் நல்ல ஒரு வாழ்க்கை நிறைய கிடைச்சிது. இதை நான் இந்த நேரத்தில் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சாட்சியாக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கை, செத்து புழைச்சி வந்திருக்கிறேன், செத்துட்டேன் டோட்டலி. அந்த நிலைமையில் யாருமே இன்னொரு வாழ்க்கையை பற்றி யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க. எப்படோ நமக்கும் சோமாகும், என்னவா செய்ய போகிறோம்னு மென்டலி அப்செட்டாக இருந்த ஒரு காலம் அது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துகிறேன். எப்படி நான் இருந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்தேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். என்னோட கூட பயணித்தவங்களுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்க போறீங்களா? இனிமே ஏதாச்சும் நான் பேசணுமா? கொஞ்சம் திங்க் பண்றேன் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி. என்ன பேசலாம்? சரிங்க,
உங்களுக்கு பிடிச்ச பாடல நான் பாடணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்மையில நடக்கிற ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி நான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்னோட ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஒரு சந்தோஷமான இன்னொரு பிக் நியூஸ் ஒன்று இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யஷோ டேனா. நன்றி, வணக்கம் மக்களே. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல விதமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை காய்ஸ்.